டே மச்சான் என்ன நடக்குதா இங்க எனக்கு ஒரே பயமா இருக்குடா அப்ப வந்த சரக்காச்சி கம்னிரா ஏய் அவனுக்கு ஃபோன் பண்றா என்ன நினைக்கிற டேய் உண்மையே சொல்லுடா என்னடா பண்ண போறீங்க ஐயோ டே மச்சான் எங்கடா இருக்க டேய் சீக்கிரமா வந்து தொலைடா நேரம் ஆவுதுடா டேய் யாராச்சி பார்த்தானு வெச்சுக்கோ தொலைச்சிடுவாங்கடா தொலைச்சி டேய் 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 ஏத்தாடா கலதுறானே வேகமா ஏ சீக்கிரம் ஏறுடா ஏறுடா ஏத்துடா இவன் வந்து போறான்டா வண்டி சீக்கிரம் ஏறுடா கல சாத்துடா டேய் ஜீவா ஏன்டா மழையில வந்து உட்கார்ந்திருக்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கே ஆமாடா வந்து உட்கார்ற வண்டியில உங்க ரூம்ல இருந்தா பைத்தியம் தான்டா பிடிக்கும் அப்படி உனக்கு என்னடா பிரச்சனை வாடா ரூமுக்கு போலாம் நான் வரலடா நீயே போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு வர போறியா இல்லையா வாடா நான் வரலடா நீ போடா மழை பெய்யுது பாடா என்னடா பிரச்சனை உனக்கு பாற கதை தரது பாற பாற உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு என்ன பார்க்கணும்டா இப்ப பாற கதை தட்டி பாறடா டேய் தரங்கடா தரங்கடா டேய் டேய் அப்பா டேய் நீ எதுக்குடா இப்ப வந்த ஏ வாடை குடுக்கிறது நான் தானே நான் எப்ப வேணாலும் வருவேன் விலகுடா டேய் விலகுடாங்கறேன் போடா டேய் என்னடா பண்ணீங்க அவட்ட ஒண்ணுமே பண்ணலடா அப்புறம் ஏன்டா அவன் மழையில போய் உட்காந்துருக்கான் டேய் டேய் என்னடா பண்ணாங்க டேய் மச்சான் போட டேய் நான் டேய் என்னதாண்டா உன் பிரச்சனை ம் ம் Blaze the fire come make we burn Babylon Blaze it blaze it blaze it blaze it Blaze the fire come make we burn Babylon Blaze it blaze it blaze it Babylon Blaze the fire come make we burn Babylon Blaze it blaze it blaze it blaze it Blaze the fire come make we burn Babylon Blaze it blaze it blaze it Babylon இந்த மச்சான் காண்டா டேய் மர்ச்சி விடா இவனுக்கு எப்ப வந்தாங்க தெரியலடா ஒரு நாள் ரூம்ல இல்லனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா இவனுக்கு தான் பொண்ணுங்கனாலே பிடிக்காதுன்னு தெரியலடா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல இல்ல மச்சான் நீ வரதுக்கு லேட் ஆகும் நினைச்சேன்டா பசங்களா ஆசைப்பட்டானுங்கடா அதான் ரூம் இருந்தா தானடா ஆசைப்படுவீங்க இன்னைக்கு உங்க எல்லாரையும் காலி பண்றேன் டேய் 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 மச்சான் டேய் டேய் முதல்ல ரூமை விட்டு வெளிய போங்கடா டேய் மச்சான் சாரிடா இனிமேல் உனக்கு பிடிக்காத விஷயம் நாங்க எதுமே பண்ண மாட்டோம்டா டேய் ப்ளீஸ்ரா டேய் நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்றா இப்படி டக்குன்னு காலி பண்ணிட்டு போனா எங்கடா போறது டேய் இவனுங்கள விடுடா முதல்ல அவளை வெளிய போ சொல்றா உங்க சண்டையில அப்புறம் வெச்சுக்கங்க முதல்ல காசை கொடுங்க அதான் ஒண்ணு நடக்கலல அப்புறம் என்ன போய் தொலை டேய் வைத்து பொறுப்புக்காக வந்து விட்ட காசு கணக்கு பாக்குறியா இந்தமா இனிமே உனக்கு கூப்பிட்டான்னு வந்துடாத ஏன் இந்த மாமாக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காதா அப்புறம் எப்படி பிறந்தாரா வெளியில போ டேய் அப்ப வாங்கிட்டு வந்து இது வேஸ்டாடா ஏய் உனக்கு மேட்னி ஷோக்கு இது யூஸ் ஆகலனா எனக்கு நைட் ஷோக்கு யூஸ் ஆகும் கொடு அப்பாடா யாரும் இல்ல அண்ணா போலண்ணே எப்படி அடிச்சிட்டு வர பாரு. ஐயோ யோ வண்டி நிறுத்தியா? நிறுத்துங்கிறல, நான் இறங்கணும்யா, நிறுத்து. வண்டி ஓட்டுறச்சே. யோ என் காசு குடியா? ஏயா என் காசு குடியா? யோ எடியா என் காசு அடியா? யோ ஏன் ஆட்டோ ஓடிறீங்கடா? யோ நீ பாட்டுக்கு பொண்ணுங்களா ஏத்திட்டு வர, ஒரு ஆம்பளை எப்படியா தனியா வண்டியில வருது? எடியா நீ காசு அடியா? அவன் அவன் இந்த ரோட்டில் காரை விட்டு ஷேர் ஆட்டில் வரது, பொண்ணு பக்கத்தில் உட்காரதான். நீ என்ன அப்படி சலிச்சுக்கிற? ஐயா யோ காசு கொடியா? யோ நான் போகிறேன். நீ கொடுத்து 5 ரூபா. நான் இருந்து ஒன்று இந்த ரோட்டில் பார்த்தேன், சாப்பிச்சு போட்டுருவோன்னு போய் அப்படி. காலங்காலத்தில் வந்துட்டான் போயா, எல்லாம் எனக்கு தெரியுயா. ஆட்டோ ஆட்டோ போ 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 போயா, போன்னு சொல்றேன்ல. ஆட்டோ நிறுத்து நிறுத்து நிறுத்து. சரி கிளம்பு கிளம்பு கிளம்பு. யோ கிளம்புன்னு சொல்றேன்ல போயா. சார் என்ன சார் போற ஒரு ஆட்டோலாம் கையாட்டுறீங்க, ஒரு ஆட்டோல ஏற மாட்டேங்கிறீங்க. என்ன சார் எல்லா ஆட்டோலையும் லேடிஸ் ஆகுறாளுங்க, அவங்க மாதிரி இடிச்சுக்கிட்டே உட்காராளுங்க. நம்ம ஊர்ல ஜென்ஸ் மட்டும் போற மாதிரி வண்டியே இல்லையா? ஓஹோ இவ அவனா இருப்பானோ? ஹலோ எப்பா ஆளவரா சார், வாங்க சார் சேர்ந்து போலாம். ஹலோ ஹலோ டே ரோஹித், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடா செல்லம். எங்கள் வீட்டில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். சிப்படா நீ எங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் என்கிட்ட தப்பாக நடந்துக்கக்கூடாது, அப்படியே தப்பாக நடந்துட்டாலும் அதை வெளியில் சொல்லக்கூடாது. ஓகே அட்ரஸா? நம்பர் 1 2வது தெரு. ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஐயோ சார் உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேன். ஏங்க நான் ஃபோன்ல தர மாட்டேன் ப்ளீஸ், நீங்க தள்ளி நில்லுங்க முதல்ல. என்ன சார் இவ்வளவு கஞ்சனா இருக்கீங்க? அதான் செல்லுக்கு பில் எல்லாம் குறைச்சிட்டாங்கல்ல, நான் வேணா காசு கொடுத்துறேன். ஹலோ நீங்க தள்ளி நில்லுங்க முதல்ல, யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. ஹலோ ஹலோ என்னங்க நீங்க, நான் பேச வேண்டிய டயலாக்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் இல்ல எந்த பொண்ணும் உங்க பக்கத்திலே வர மாட்டா. நீ பேசுறதுக்கு செல்போனை கண்டுபிடிச்சோம் பார்த்தா. ஐயா மச்சான் நீ ஷேர் ஆட்டல் செம்ம ஜாலிடா. என்ன மேட்ரு? ஒரு பக்கம் திரிஷா மாதிரி, ஒரு பக்கம் அனுஷ்கா மாதிரி, நடு நான் என்ன பாத்துக்க. அப்புறம் அப்புறம் என்ன 10 ரூபா கொடுத்து 10,000 ரூபாய் டிராவல் பண்ண மாதிரி ஆச்சு. டேய் அங்க துப்புறதா இவனுங்க மூஞ்சில துப்புடா. எப்ப பாரு பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு பேசிக்கிட்டேன். இந்த பொண்ணுங்களை முதல்ல உலகத்தை விட்டு ஒழிக்கணும்டா. இவனு பொறாமடா, ஃபர்ஸ்ட் இவனே இந்த ரூமை விட்டு வைக்கணும், அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி. ஹலோ ஹலோ பிரதர் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க என்ன பண்ணணும். என்ன கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் கூட்டி போக முடியுமா? வாங்க பார்த்து சார், பார்த்து சார், வாங்க இந்த பக்கம் தான் வாங்க. பார்த்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க சார். நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சார், பத்திரம் இங்கே தான் பார்த்து. நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே பை. ஹாய் தேவி. ஹாய். சொன்ன நேரத்துக்கு கரெக்ட்டா வந்துட்டேன் பாத்தியா? நீ எம்டி பாக்க கரெக்ட்டா வந்துட்ட. انا அவரை பாக்க கொஞ்சம் நேரம் ஆகுமே. ஓகே. நோ ப்ராப்ளம். வெயிட் பண்றேன். சரி. ஏய் குமார் இவங்க ஐயோ ஐயோ மேடம் தினம் போடுது மேடம் நான் கவனிக்கல. பாத்து வர மாட்டியா? என்ன குமார் இது? ஐயோ சாரிடி சாரி சாரி பூர்ணி எம்டி பாக்குற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. சாரி சாரி சரி 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 நான் ஈவினிங் ஃபங்க்ஷன் போறதுக்காக ஒரு Dress கொண்டு வந்திருக்கேன். என்னோட Dress உனக்கு பத்தோ இல்ல? ஒரு நிமிஷம் இரு. Thank God. Thank you so much. அங்க போய் சார் இருக்கீங்க பிரதர். என் ஸ்டிக்கையும் கண்ணாடியும் கூட எனக்கு கொடுங்க சார். அதான் சார் எனக்கு ரெண்டு கண்ணு. ஓகே ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பிரதர் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாதா? ஆமாம் சார். பாவங்க நீங்கள். சரி வாங்க போகலாம். ஏய் ராஸ்கல் இவ்வளோ நேரம் நீ கண்ணு தெரியாதவ மாதிரி நடிச்சியா? அறிவு இருக்கா உனக்கு? இதுக்கு அறிவு எதுக்குங்க? கண்ணு இருந்தா போதாதா? இதெல்லாம் நான் சினிமாவில தாங்க பார்த்துருக்கேன். நேர்ல பார்த்ததே இல்லை. அதனால தான் பார்த்தேன் சார். அப்படி என்னதான் சார் பார்த்தீங்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்லட்டுமா? கொஞ்சம் சொல்லுங்க சார். எல்லாத்தையும் சொல்றேன். கடவுளே கடவுளே. ஹாய் நீங்களா? இந்த ட்ரெஸ்ல ரொம்ப நல்லா இருக்கீங்க. என்னடா பாக்குற? இவங்க உனக்கு தான் ஜோடியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. மேடம் எழுந்திருங்க. என்னாச்சு? டேய் என்ன நடக்குதுங்க? மேடம் இது பெட் கிளினிக்டா? உட்டா பெட்ரூம் மாய்க்கிறீங்களா இருக்கு? டாக்டர் லைட் ஆஃப் பண்றதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீங்க வேற. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. அம்மா தேவி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. கண்ணை திறந்து பாருங்க. மேடம் ஐயோ என்னாச்சு இந்த புள்ளைக்கு? மேடம் are you okay? மேடம் உங்க பப்ளுவும் அர்னால்டும் லவ் பண்ண போயிருக்கீங்க. அது வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்ல வந்தாங்க. நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? மேடம் கவலை எல்லாம் படாதீங்க. அர்னால்டுக்கு பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு வளர்த்திருக்கேன். செம்ம ஸ்ட்ராங். என்ன மாதிரியே என்னோட பப்ளு அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப வீக். உங்கள மாதிரியா? ஓகே ஓகே கூல். இந்தாங்க. ஏய் ஹாய். ஏய் ஹாய். பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னங்க இந்த பக்கம்? எங்க பப்ளு குட்டி போட போகுதே. ஓஹோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அப்ப அதோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடவா? யார் ஹஸ்பண்ட்? அதாங்க அர்னால்டு. ஹே அப்போ நீங்க எப்போ என்ன? இல்ல இல்ல நீங்க எப்ப கிளம்புறீங்கன்னு கேட்க வந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அது அது பாய் கிளம்பு. அப்பா தம்பி அளைய காணோம். உங்களுக்கு என்ன வேணும்? யாரை தேடுறீங்க? உங்கள தான் தம்பி. தம்பி உங்கள தான் கேக்குறேன். யாரை தேடுறீங்க? எங்க வீட்டு வாரிசு இங்க வளருதுங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு. என்ன சொல்றான் அவன்? அவன் வீட்டு வாரிசு இங்க வளருதா? ஐயோ என் மானமே போச்சு. கதவை துறடி பூரணி. ஐயோ எதுக்குமா உங்க மானம் போச்சு? ஏன் மானம் எதுக்குடி போகுது? கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷனை தொட்டது கூட கிடையாது. ஒன்ன மாதிரியா? ஐயோ என்னம்மா குழப்புற? நான் அடி குழப்புற? அவன் தான் தெளிவா சொல்றானே எங்க வீட்டு வாரிசு இங்க வளருதுன்னு. ஐயோ வளராது. முதல்ல என் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. போ வெளியே வந்து பாருடி, உன் லவ்வர் வந்திருக்கான். பப்ளோ பப்ளோ. பூரணியோட மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துறேன். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. பப்ளோ பப்ளோ. என்னடா தங்கம் எங்கேதான் இருக்கியா? பப்ளோ நல்லா சமத்தா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், உடம்ப பாத்துக்கணும்னா. பப்ளு குட்டி எங்க அம்மா கிட்ட என்னடா சொன்ன? எங்க வீட்டு வாரிசு உங்க வீட்டுல வளருதுன்னு நீ தானே சொன்ன. பப்ளு குட்டி போட போகுதுன்னு அதான் சொன்ன. பப்ளு பப்ளு குட்டி. சரி அப்புறம் வந்து பாக்குறேன்னா. மேட்ரு இவ்வளவுதானா? நீ எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறேன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். இந்த காஃபியாவது சாப்பிட்டுட்டு போ. பரவாயில்லைங்க, உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போயிட்டு வரேன். எப்போ என்ன? எப்போ? அதான் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறேன்னு சொன்னியே, அது எப்போ? ஈவினிங் பார்க்குக்கு வா, அப்ப சொல்றேன். ஹலோ டேய், எங்கடா இருக்க? வரேன். ஹாய். ஆ சொல்லு சொல்லு சொல்லு. இல்லை நான் வெளியே இருக்கேன். ம் போகலாமா? சரி ஓகே போகலாம். ஓகே எங்கே போகலாம்? டே பீச்செல்லாம் வேணாண்டா, போடுறா. முதல்ல மாஸ்க போடு, மாஸ்க போடு, பயமா இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணுடா. சாரி கேட்டா பூரணி, பூரணி, பூரணி. சாரிடா சாரிடா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. அவன் நீ யாரும் தெரியாம இப்படி பண்ணிட்டா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான், வேணா அவனுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். சாரிடா, என்கிட்ட பேசாத. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா, ப்ளீஸ். எங்க சாரிங்க? டேய் சாரிடா, யாருன்னு தெரியலடா. உன்னை அடிச்சவனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. சரி விடுடா, ஃபீல் பண்ணாத. பொருணி எழுந்துடுறா ப்ளீஸ்டா. ஏய் பொருணி எழுந்துரு. பொருணி ப்ளீஸ், எனக்காக எழுந்துடுறா. என்ன என்கிட்ட பேசாத போ. யார் அவன்? சுத்த காட்டு மிரண்டியா இருக்கான். சாரிடா, நீ யாரும் தெரியாம அப்படி பண்ணிட்டான். அவன் செம்மையா திட்டான் தெரியுமா? என் கூட பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டேன். எங்க பார் எப்படி அடிபட்டிருக்குன்னு, எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நான் மருந்து போட்டு விடுறேன். Karthik! Karthik, no! No! Karthik, no! Jig 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 ja ja jig ja ja jig 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 ja ja jig ja ja. ஆண்கள் தூக்கத்தை கெடுக்கின்ற பேயா, காதல் என்கின்ற பாரம்பரிய நோயா, சென்றல்லா உனக்கென்ன தாயா, கடவுள் தந்த ஒரு காணிக்க நீயா, சைப்பட்டுகிறியில் எரிகின்ற தீயா, தரையில் நடக்கின்ற ஸ்ட்ராபெரி பூவா, மறைவான மன்மத தீபா. I love you Sonia, 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 Sonia. I love you Sonia, 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 Sonia. கவிதையின் ஆரம்பம் நீயா, அங்க தூக்கத்தை கெடுக்கின்ற பேயா, காதல் என்கின்ற பரம்பரை நோயா, சென்றல்லா உனக்கென்ன தாயா. நீர்வளையம் தோன்றும் கண்ணே, மறுபென்ற சொல்லையும் எரிந்தால் மலர்வளையங்கள் தானடி பெண்ணே, தலைகீழாய் தொங்கும் வந்த வெண்ணிலவை கேட்டால் போதும், என் காதலை சொல்லி சொல்லி இரவெல்லாம் அது தேபிரியாகும். செம்மொழி என்ற வார்த்தை உந்தன் சிரிப்பொலி கேட்ட பின் வழக்குக்கு வந்தது, ஆனந்த போதிலும் காதல் எனக்கு தான் அடிக்கடி இடுப்பில வலையும் தந்தது. I love you Sonia, 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 Sonia. I love you Sonia, 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 Sonia. உலகத்தை வெல்லும் சக்தி உண்டாகுமே இப்போது, அலைபேசி ஒலிக்கும் போது அது உந்தன் பேராய் கேட்கும், பேசாமல் நானும் ரசிப்பேன் உந்தன் நிறைவால் அப்போது. சட்ட திட்டங்கள் காதலில் இல்லை, சடங்கு மரபுகள் ரொம்பவும் தொல்லை, காதல் கலந்தொரு காமம் செய்தால் ஏற்ற தாழ்வுகள் பூமியில் இல்லை. I love you Sonia, 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 Sonia. I love you Sonia, 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 Sonia. ஹைக்கு கவிதையின் ஆரம்பம் நீயா, ஆண்கள் தூக்கத்தை கெடுக்கின்ற பேயா, காதல் என்கின்ற பரம்பரை நோயா, சென்றல்லா. டேய், எப்போ பார்த்தாலும் இதே வேலையா? வேலைக்கு போடா. திருத்தணி முருகப்பெருமை, பயமஞ்சோலை சுவாமி மலை முருகப்பெருமை, கந்தா கடம்பா கதிர்வேலா, என்னை மட்டும் இந்த உலகத்தை பெரிய ஆளாகப்பா காப்பாற்று. ஒன்று பக்தியில் இருக்கா, இல்லைன்னா பாய்க்குள்ளே இருக்கா. டே அதுவா, சாமி கும்பிட்டுடா. இந்தாடா. டேய், நான் இன்னும் குளிக்கவே இல்லடா. டேய் பா. டேய் கும்பிட்டுக்கடா. டேய் அண்ணா பழையா வரடா. பா பா. இவரு பல்ல விளக்கிட்டாரு. இவரு ட்ரிம் பண்ணிட்டாரு. ஐயோ, இவரு பனியனை போட்டுட்டாரு. ஏய் சிரிக்காத போடா. ஐயோ, இவனை திரும்பவும் பாயோட வரா. ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டானுங்களா? ஆட பாவீங்களா, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா. இவங்களை திருத்தவே முடியாது. மச்சான் சரக்கு வாங்கிட்டு வர சொல்கிறது. டேய் நீ போயிட்டு வாங்கிட்டாடா. வேணாண்டா, வரும்போதே ஒரு குவாட்டரை கவுத்து வந்துடுவான். அதான் நம்ம ஜீவா குடிக்க மாட்டான்ல, அவனை போயிட்டு வர சொல்லு. டேய் நம்மளாம் சொன்னால் அவன் கேட்பானா? அதே அவன் காட்ஃபாதர் கார்த்தி சொன்னால் அவன் கேட்பான். டேய் அவனை போய் சரக்கு வாங்கின சொல்கிறான். டேய் ஜீவா, பசங்க ஆசைப்படுறானுங்க, போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. சரி காசு கொடு. இந்த ஜோக்கரை கட் பண்றா மாதிரி பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னான்னு வையே, கொன்னே போடுவேன். ஒன்னால மட்டும் தான் வச்சு மேய்க்க முடியும். ஒரு டைப்பாவே தெரியுறான்டா. என்ன வேணும்? 5 பேர் கொடுங்க. 5 பேரா? சீக்கிரம் கொடுங்க, டைம் ஆகுது. இந்தாப்பா குடி. சரி பேலன்ஸ் கொடுங்க, போகணும். இங்க நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஓ ஏங்க ஏங்க இவ்ளோ அடி பட்டுச்சு. சாரிங்க, இவ்ளோ பிளட் வருது. வாங்க எந்திரிங்க, ஜாக்கிரதை. என்னங்க இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரிங்க சாரிங்க, வாங்க. கையை விடுங்க. என்னங்க இதெல்லாம்? நானே என் சரக்கு பாட்டெல்லாம் உடஞ்சிருச்சு முடிச்சுட்டு இருக்கேன், நீங்க அடிபட்டுச்சு நொடி பட்டுச்சுன்னு சொல்றீங்க. எனக்கு பண்றது இதுக்கெல்லாம்? ஐயோ என் பேர்லாம் உடஞ்சிருச்சு, சைக்கிள் மறுக்காடு உடஞ்சிருச்சு. ஐயோ பீர்லாம் நம்ம போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. என்ன எனக்கு பண்றது இதுக்கெல்லாம்? பீர் இல்லாம போக முடியாதுங்க. நான் உங்களுக்கு அடிபட்டுருச்சேன்னு இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா என் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட கவலை இல்லாம இவ்வளவு குடிச்சீங்கன்னா ஒரேடியா போய் சேர்ந்துருவீங்க. ஹலோ, இதெல்லாம் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வாங்கிட்டு போறேன். நான் இங்க இருந்து கிளம்பணும்னா நீங்க உடச்ச பீர் எல்லாத்துக்கும் முதல்ல காசு எடுங்க. ஓகே ஓகே, கத்தாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க வச்சேன்? இப்பதான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். என்கிட்ட பணம் இல்லை, கார்டு தான் இருக்கு. இங்க பக்கத்துல ஏதாவது ஏடிஎம் இருக்கா? ஏங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு பணம் கொடுங்க. எனக்கு பணம் தான் வேணும். எனக்கு ஏடிஎம்ல பணம் எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, கொஞ்சம் வாங்களே, நான் பணம் எடுத்து தரேன். வாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? எல்லா பீர் பாட்டிலையும் உடைச்சிட்டு வீட்டுக்கு வா, பணம் தரேன். வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க, வண்டியில ஏறுங்க, பார்த்து வாங்க, கேர்ஃபுல், வண்டியில ஏறுங்க. ஐயோ என் சைக்கிளுங்க, எங்க என் சைக்கிளுக்கு இருக்கு. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். என் சைக்கிளுக்கு காசு கொடுத்துடுவீங்களா? கண்டிப்பா கொடுத்துடுறோம். கொடுத்துடுவீங்களா? நீங்க வாங்க வாங்க, வண்டியில ஏறுங்க. எங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்துடுங்க. கொடுத்துடுங்க, நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்க. பாத்துங்க. ஓகே ஓகே, நீங்க சோஃபால உட்காருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரிங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? வீடே இவ்வளோ பெருசா இருக்குன்னா அப்ப பணம் கண்டிப்பா வந்துடும். ஹலோ ஹலோ என்னங்க இது? பணம் கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. இது ஏதோ பாக்ஸ் இல்ல, இது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். மனசாட்சி இருக்கிற எந்த ஒரு பொண்ணும் நீங்க இந்த நிலைமையில இருக்கும் போது உங்களை இப்படி அனுப்பிட மாட்டான். எப்படி அடிபட்டிருக்கு பாருங்க. ஷர்ட்டு கட்டுங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். நான் சொல்றத கேளுங்க. இந்த டிஞ்சரை போட்டுக்கோங்க, அப்பதான் செப்டிக் ஆகாது. சரிங்க. ஐயோ, என்னாச்சுங்க? எதுக்குங்க இப்ப போய் நீங்க விலகுறீங்க? இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு வெளியில போங்க. எங்க வீட்டுல உள்ளவங்க வர நேரமாச்சு. தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க? முதல்ல ஷர்ட் எடுத்து போடுங்க சீக்கிரம். போங்க, இப்ப போய் ப்ளீஸ் போயிடுங்க ப்ளீஸ். ஹே மச்சான், அங்கே போடுறா. அவன் தனியாகவே சுற்றிட்டு இருக்கான். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா மெண்டலாகிடுவான்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு தேனத்தை பார்த்துட்டு வந்தான்ல, அதுல இருந்து மந்திரச்சோட்டு போய் மாதிரி அவன் தெரியறான்டா. இவன் எப்பற மாட்டனா? சை ஏப்பா தம்பி, காரில் விழுந்தா சாக மாட்டப்பா. பின்னாடி லாரி வருது, அதில் ட்ரை பண்ணி பாரு. மாப்பிள்ள, நீ இப்படியே இருந்தவை கண்டிப்பாக உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஓன் அழகு தான் சொல்கிறேன். வாடா, அந்த பொண்ணு வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்களாம் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? வாடா போய் பார்த்துட்டு வந்துடலாம். டேய் டேய், நிறுத்துடா. இந்த வீடு தானா? இந்த இடம் மட்டும் தான் இருந்தது. கருப்பு கேட்டு, பெரிய கேட்டானா? வேற ஏதாவது வீட்டை கட்டிக்கிறாடா. அண்ணா ஒரு ஐஸ் கொடுங்க. இந்த வீடு தானே? நல்லா பார்த்து சொல்கிறா. இது மாதிரி தான் இருந்தது, பெரிய கருப்பு கேட்டு. இந்த பக்கமாக தான் கருப்பு காரில் வந்தோம். டேய், கருப்பு கேட்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு கேட்டு காட்டி உரதா வாங்கி விட்டுறாடா. வா, இந்த மங்கூஸ் பண்ணிட்ட கேட்போம். சார் அண்ணா, அண்ணா. சார் யாருப்பா, என்ன வேணும்? சார், இந்த வீட்டில் ஒரு பொண்ணு, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, கருப்பு கார், பெரிய கார். ஆமா, அவங்கள பார்க்கணும் சார். பார்க்க முடியாது. ஏன்னா இது கெஸ்ட் ஹவுஸ். ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்து தங்கிட்டு போவாங்க. நீங்க கேக்குற ஆளு யாருன்னே எனக்கு தெரியலையே. ஆமா, நீங்க ஏன் அவங்கள பத்தி விசாரிக்கிறீங்க? சார், எனக்கு அவங்களுக்கு தெரியும் சார். நான் இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கேன். அவங்கள எப்படி தெரியும் சார்? எப்படியாவது பார்க்கணும் சார். ஏலே சார், போடே. ஏலே, நீ தான் மங்கூஸ் பாண்டின்னு சொன்னதா? அவங்க இருந்தா இருக்காங்க. போதையை அனுபவிச்சுக்கிருந்தோம்ல. போடே போல. கண்ணாடி இருக்கும், ஆனா கண்ணு இருக்காது சார். அவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் சார். போல சார், நான் உங்களை பார்த்தாங்க சார். சார் போங்களேங்கம்ல. அப்புறம் என்னடா, இன்னைக்கு பூரா என்ன பார்க்கவே வரல? ஹே, அதான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பேசிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன? சரி, நாளைக்கு பீச்சுக்கு போலாமா? அப்படி என்ன ஸ்பெஷல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சார் சார், கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்படியே இரு, நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். அச்சச்சோ, என்னடா வேலைக்காரி அழகா இருக்கா? பிசாசு, சந்தேகப்படாத, அவ என் சிஸ்டர் மாதிரி. ஓகே ஓகே, சரி நீ போயிட்டு வா. அவ ஒரு ரூமை எப்படி க்ளீன் பண்றான்னு நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்ல. ஓகே. ராஸ்கல். ஏண்டா, நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன், நீ நம்ப மாட்டேல்ல? அது இல்லை பூரணி, அந்த வேலைக்காரி எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக வேலை செய்கிறா. ஏதாவது தப்பு நடந்துட்டு என்கிட்ட சொல்லியிருப்பாளே. முதல் தடவை அவன் உன்னை பார்த்து போய் உன்னை கை நீட்டி அடிச்சிட்டான். அந்த கோத்தினால தான் உனக்கு இப்படிலாம் பேச தோணுது. அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா? பூரணி, ஏற்கனவே உனக்கு அவனுக்கு ஆகாது. அவன் எது பண்ணாலும் உனக்கு தப்பாகவே தோணுது. அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. அப்போ நான் கண்ணால் பார்த்ததெல்லாம் போய், அப்படி தானே? ஓகே, இது பார் கார்த்தி, இப்பவே முடிவு பண்ணு. ஒன்னு நான் வேணுமா இல்ல அவ வேணுமான்னு. ஒரு விமனைசர் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. சரி விடு, நமக்குள்ள ஏன் சண்டை? நான் அவன் கூட பழகக்கூடாது, அவ்வளவுதானே? இதை பாரு, இத்தனை நாள் அவன் என் கூட இருந்திருக்கான். இன்னும் 2 நாள் தான் காலேஜ், அதுக்கப்புறம் நான் யாரோ அவன் யாரோ. போதுமா? நான் ஊருக்கு போனதும் எங்க அப்பா கிட்ட நம்மளோட லவ் மேட்டரை உடைச்சிடுவேன். போதுமா? ஏய், இனியே உம்முன்னு இருக்க. சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க. மேடம் போராப்பாவே இருக்கீங்க. சரி சரி பூர்ணி, என்ன தப்பா நினைக்கிறீங்க? ரோட்ல போற பொம்பளை கை வச்சா சும்மா விட்டுறாங்களா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. செரு பறந்துச்சுன்னு கீழே குனிஞ்சேன். அந்த கேப்ல இந்த பொறுக்கி இடுப்புல கை வச்சுட்டான். பொறுக்கி அந்த பொண்ணு நினைச்சிட்டு கார்த்தி கொஞ்ச நாளாவே இவனுக்கு மனநல சரியில்லை, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டான். இவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் கூட போய் பழக்கம் வச்சிருக்கிய, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் ஆள் மேல கை வைப்பான். அன்னைக்கு தெரிய போகுது தம்பி உனக்கு. சரியா? வாங்க வாங்க மா, இனிமே ரோட்ல குனியாதவா. ஏன்டா இப்படி? நான் சொல்லல இவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு, அதுக்குதான் இவனை நம்பாதேன்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு பாரு, எல்லாரும் முன்னாடியும் ரோட்ல அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஏன்டா அப்படி போன? இல்லடா கார்த்தி, இப்ப பார்த்தல எல்லாரும் முன்னாடி அசிங்கம் அடிச்சு. டேய் மச்சான், வீட்டை பிரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. ஆனா இப்போ உங்களெல்லாம் பிரிஞ்சு போறதுக்கு மனசே வரலடா. டேய் மாப்பிள்ள, எந்த காலத்துல இருக்க? இப்போ செல்போன் இருக்கு, நினைச்சா போன் பண்ணி பேசிக்கலாம். என்ன கடங்காரனுக்கு பயந்து நீ போனை சுவிச் ஆஃப் பண்ணாம இருந்தா சரி. அது நீ சொல்ற எல்லாம் ஒரு நேரம்டா. டேய் டே, அப்போ இவன் எங்கடா போவான்? அதானே. ஆமாடா, இவனை மறந்துட்டுமே. இவனை தனியாக விட்டு போறக்கு நாமளே இவனை கொண்டுடலாம். அன்னைக்கே இவன் ட்ரெயினில் உழுது சாக போனான்டா இவன். டேய், அவனை நான் ஒன்றும் தனியாக விட்டுற மாட்டேன். அவனை எங்கள் ஊருக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். சரிடா. டேய் கார்த்தி, நான் எங்கேயும் வரலடா. என்னை எங்கேயே தனியாக விட்டுட்டு போயிடுங்கடா. எதுக்குடா? அவன் எங்கே இருக்கான்னு தேடணுமா? வைத்தியமாடா உனக்கு. அவனை மறக்கணும் தானே எங்கள் ஊருக்கே நான் கூப்பிட்டு போகிறேன். ஒழுங்கா வந்துரு. உன் பேக்கெல்லாம் நான் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிட்டேன். டேய் கார்த்தி, நான் என்ன சொல்றேன்னா ஒன்றும் சொல்ல வேண்டாம். மூடிக்கிட்டு கிளம்புற வேலையை பாரு. வா. மச்சான், இந்த இடத்த பார்த்தியா? எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆனால் இந்த அழகான இடம் ஒரு சூசைட் பாயிண்ட்டாக நம்புவியா? எனக்கு பிடிச்சதுனால தான் அப்பா கிட்ட சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட சொன்னேன். உண்மையிலே நல்லா இருக்குடா இந்த இடம். பழசையெல்லாம் மறக்கணும்னு தோணுதில்லை? இதுக்கே சந்தா எப்படி வீட்டுக்கு வந்து பாரு. அவளை என்ன உலகத்தையே மறந்துடுவேன். சரி மச்சி, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். அப்பா வெயிட் பண்ணுவார், வா போகலாம். ஓகேடா. டேய் என்னடா வஞ்சிட்டு இருக்க? இல்ல ஒண்ணு இல்லடா. என்னதான் மறைச்சாலும் அந்த பொண்ணை தான் வரவேன்னு எனக்கு தெரியாதா? அவளை மறக்கணும் தானே இங்கே கூட்டு வந்த. சரி வா நம்ம சாப்பிட போலாம். ம் ம் ஜீவா, சாப்பிட்ற தட்டோட அப்படி விளையாடக்கூடாது. அதான் சாப்பாடு வந்துருச்சு இல்லை, தட்டை கீழே வை. என்ன ஜீவா ஷாக்காகி நின்றுட்டேன்? அவன் என் ஒய்ஃப் தான், பட் என்னோட செகண்ட் ஒய்ஃப். ஒரு விஷயம் தெரியுமா ஜீவா, இந்த உலகத்தில் ஒருத்தங்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கையே அவனை ஏழைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதே உறவுகள் இல்லைன்னு வச்சுக்கையே அவனை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அனாதன்னு சொல்லுவாங்க. அதான் உங்களுக்கு கார்த்திக் இருக்கானே அங்கிள் அப்படின்னு நீ சொல்லுவே. இப்போ இருக்கான், அப்புறம் போயிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான்னு சொன்னேன். அதான் துணைக்கு இருக்கட்டுமேன்னு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ நீ ஏன் ஷாக் ஆயிட்ட? வா வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் ஏன்டா பைத்தியமா நடந்துக்கிற? சாரி மச்சான். டேய் நான் ஊருக்கு போறேன்டா. தள்ளுடா. டேய் நில்றா. அவளை மறக்கணும் தானே இங்க கூட்டு வந்தேன். திரும்ப அங்க போய் ரோடு ரோடா தர போறியா? அதான் போறேங்கிற. அப்பா அவட வச்சு சொல்லுங்கப்பா, அவங்க போனா பைத்தியம் ஆயிடுவாப்பா. ஜீவா வந்துட்டு உடனே போறேன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? இங்க பாரு, இங்க ஒரு வாரம் தங்கு, அப்புறம் பிடிக்கலன்னா நீ போகலாம். சொன்னா கேளு. சந்தியா நீயும் சொல்லுமா. எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீங்க இருந்துட்டு போங்களே. டேய் உள்ள வாடா. டேய் உன்னை இங்கே இருக்க சொல்கிறதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்குடா. எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் எங்கள் அப்பா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். பார்த்தல்ல, என்னை விட 2 வயசு சின்னவடா சந்தியா. அவ்வளோ போய் சே, நீயும் இங்கே இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன்டா. பணத்துக்காக படுக்கிறவளுக்கும் இவளுக்கும் என்ன வித்தியாசம்? விடுறா. அவங்க எந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதான் நான் இருக்கேன்னு சொல்கிறான்ல. Karthik, good morning. Good morning, Karthik. Get up. Get up, Karthik. Walking pola endrim. Be health conscious. Get up, man. Get up, my son. It's 6 o'clock. Get up. It's good for health, man. Wake up your friend. Jeeva, you also get up. Endirra. For 5 minutes, pa. Endiringa. Get up. Let's go for walk. Irunga, varan. Vaada. Enna pa kalathula vandhu disturb pandringa. Ponga pa. Thoonga ve oda maatengringa. என்ன சந்தியா? அவர் தான் டெய்லி காலையில தான் ஹெல்த்தை காப்பாத்திக்கிறதுக்காக 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவாரு, உனக்கு தெரியாதா? இப்போதைக்கு இந்த வீட்டுல நீ நானும் மட்டும்தான் இருக்கோம். இங்க பாரு, எல்லாத்தையும் நீ மறந்துருப்பேன்னு நினைச்சுதான் உன்னை இங்க நான் தாங்க சொன்னேன். நீ இன்னும் என்ன தப்பா நினைக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, பிளீஸ். முடியல சந்தியா, நான் உன்னை எங்கெல்லாம் தேன தெரியுமா? நோ, என் வாழ்க்கையில பார்த்த முத பொண்ணு நீதான், கடைசி பொண்ணு நீயே தான் இருக்கணும். சந்தியா, நீ என் கூட வந்துரு சந்தியா. இந்த உலகத்துல நாம ஏதாவது ஒரு மூளைக்கு போய் சந்தோஷமா வாழலாம். நான் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன். இப்பவே நான் ராணி மாதிரி தானே இருக்கேன். கிட்ட வராத, நான் சொல்றது கேளு. இது பெரிய தப்புடா. ஒரு தடவை நான் உன்கிட்ட சலனப்பட்டதுக்கு நான் கடவுள் கிட்ட பல முறை மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா? தப்புடா, நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். எது தப்பு சந்தியா? உன்னையே நீ ஏமாத்திக்கிற. பொண்ணு மாதிரி பார்த்துக்க வேண்டிய ஒன்ன அந்த கிழவ பொண்டாட்டி ஆக்கி வச்சிருக்கான், அது தப்பு. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல சந்தியா. ஒரு நாள் கட்டிக்கிற புடவைக்காக கடை கடையா ஏறி இறங்குறாங்க. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா வர வேண்டியவனை தப்பா சூஸ் பண்ணிடுறாங்க. தப்பா சூஸ் பண்ணிட்டிய சந்தியா. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, நீ என் கூட வந்துரு. நாம எங்கேயாவது போய் நீ போடு, அவர் வந்துட்டாரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நீங்க பாத்தாருன்னா அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. தயவு செஞ்சு பிளீஸ், நான் உங்ககிட்ட தனியா பேசணும். அப்புறமா பேசிக்கலாம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போயிடு, நீ போயிடு பிளீஸ். டேய், என்னமாடா தூங்கிட்டு இருக்க? டேய், உடம்பு சூடா இருக்கா? காய்ச்சல் அடிக்குதா? இல்லடா, சும்மா உடம்பு சூடாயிடுச்சு. அது எப்படா சும்மா சூடாகும்? கனவுல ஏதாவது வந்தாலா என்ன? இல்லடா, நேர்லயே வந்தா. சும்மா ஃபூலிஷ் மாதிரி பேசாம எழுந்துச்சு ஃப்ரெஷ் ஆக, நேர்ல வந்தாலும் வர. என்னங்க இன்னைக்கு பணம் வேணுங்க. எங்க அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. சந்தியா ஆ சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தா எப்படி? இங்க வா. உங்கள் வீட்டு மாத செலவுக்கு பணம் வேணும், அவ்வளோதானே? அதையே என்கிட்ட கேட்குற? அதான் உன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கு, போய் ஏடிஎம்மில் எடுத்து கொடுக்க வேண்டியதானே. என்னங்க நீங்கள் புதுசாக கேட்குறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களே வந்து எடுத்து கொடுங்க ப்ளீஸ். இதெல்லாம் நீ எப்போ தான் கற்றுக்க போறியோ? சரி வா, நானே வந்து எடுத்து கொடுக்குறேன். ம் ம் ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டீங்களா? ஆ எடுத்துக்கிட்டேன். வா வந்து முன்னாடி உட்கார். அங்கிள் எங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாம்ப்பா நானும் வரேன் அங்கிள், இங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏடிஎம் வரைக்கும் போறேன்ப்பா, வேணா வாயே. அங்கிள் ஆ எனக்கு இந்த காரை ஓட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இஃப் ஐ டோன்ட் மைண்ட் இன்னைக்கு நான் ஓட்டட்டுமா? ஓட்டணும்னு ஆசைப்பட்டுட்டேன், வா வந்து ஓட்டு, எனக்கு ஒரு வேலை மிச்சம். பட் ரிமெம்பர், ஓனர்ஸ் ப்ரைட் ஷுட் நாட் பிகம் நெய்பர்ஸ் என்வி. காட் இட்? ஓகே, டேக் தி கீ. ஓகே என்ன அங்கிள் காரை புதுசாகவே வச்சுருக்கீங்க? இந்த காரை நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ஜீவா. ஃபோனை கொடு, கார்லேயே வெயிட் பண்ணு. சரிங்க. என்ன சந்தியா, கதவை திறக்க முடியலையா? நான் தான் கதவை திறக்க முடியாதபடி நிறுத்திருக்கேன். அப்பதானே நீ என் கூட இருப்ப. சொன்னா கேளு, என்ன வெளியில போக விடு. அவர் பார்த்தாருன்னா உன்னை கொல்லாம விட மாட்டாரு. ஏய் அந்த கிழவனுக்கு அங்கிருந்து பார்த்தா இங்க நடக்கிறது எதுவும் தெரியாது, எனக்கு தெரியும். என்னாச்சு ஜீவா? இல்ல அங்கிள், இந்த மாதிரி காரை ஓட்டி பழக்கம்ல, அதான் ரிமோட் அமைக்கிட்டேன். அதனால அதுக்கு தான் இந்த மாதிரி புது காரெல்லாம் ஓட்டுறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றது. நீ இறங்க, முதல்ல இறங்க இறங்கு. அப்பா நீங்க ஏன்பா இதெல்லாம் பண்றீங்க? பரவாயில்லம்மா, நான் செய்யலாம் நீ செய்ய போற. இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே உனக்கு. இந்தாங்கப்பா நீங்க கேட்ட பணம். போதுமாப்பா? போதுமா, போதும். அப்பா உஷா, வைஜெயந்தி, ரேணுகா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்கம்மா. நீ இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சிகளுக்கு என்னம்மா குறை? அதான் ஒரு அப்பாவாக நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீ செஞ்சிட்ருக்கேம்மா. ஆனால் உன் வாழ்க்கை நினச்சதாம்மா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்பா கண்ணை தொடங்க, யாராவது பாத்துற போறாங்க. இவர்தான் உங்க அப்பாவா? வணக்கம் சார். வணக்கம்பா. எனக்கு ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்கா கிடைக்குமா? ஹால்ல வெயிட் பண்ணுங்க, கொண்டு வரேன். யாரும் அந்த பையன்? அவன் கார்த்திகோட ஃப்ரெண்டுப்பா. என்னமோ அந்த பையனோட பார்வை எனக்கு சரியா படலமா. எதுக்கும் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. அப்பா நீங்க வீணா கவலைப்படாதீங்க, அவன் இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் இங்கே இருக்க போகிறான்ப்பா. அம்மா என்னமோ என் மனசில் பட்ட சொன்னேன், சரியா? உன் தங்கச்சிங்கெல்லாம் வீட்டில் தனியாக இருக்காங்க, நான் கிளம்புறோம்மா. சரிப்பா, நீ ஜாக்கிரதையாருமா. ஓ அப்பா, இங்கே வெளியே பண்ணு சொல்லிட்டு உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. இருடா, இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ரிமைண்ட் பண்ணுறாரா இவர். லாஸ்ட் 2 ஓவர் தான் இருக்கு. எஸ், நோ பால் கொடுத்தா 6 அடிச்சுட்டான் பாரு. அதான் சொன்னேன் டிஸ்டர்ப் பண்ணாது நான். சந்தியா, ஓகே ஓகே ஓகே. சந்தியா கொஞ்சம் டீ கொண்டு வாங்க. ஆ இத போடுறேங்க. கில் டீ நான் எடுத்துட்டு வரேன். ஆ போ போ. சூப்பர் சூப்பர். எஸ், மரியாதையா கையை எடுத்துரு, இல்லைன்னா கொன்னுடுவேன். ஹாலில் தான் எல்லாரும் இருக்காங்க, பார்த்தவங்க உன்னை கொன்னுடுவாங்க. கொள்ளட்டும் சந்தியா, உனக்காக சாகிறது கூட எனக்கு சந்தோஷம்தான். உண்மையிலேயே கத்திடுவேன். கத்து சந்தியா, நமக்குள்ள இருக்கிற உறவு 4 பேருக்கு தெரிஞ்சதானே உன்னை வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுப்பேன். டேய் என்னடா பால் சுட்டுச்சு மச்சான். என்னடா பால் சுட்டுச்சு, அது சுட்டுச்சுன்னு இவன் ஏன்டா கத்துறான்? ஐயோ அவனை வர சொல்லு இந்த பக்கம். டேய் கார்த்தி, என்னப்பா என் டேப்லெட்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, அதை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. டே ஜீவா, டேபிள் மேலே டேப்லெட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் அப்பாட்ட கொடுத்துட்டு வாடா ப்ளீஸ். ஓகேடா. என்ன இது தூக்க மாத்திரையா? இதை போட்டு தான் டெய்லி அந்த கிழமை தூங்குறானா? என்ன ஜீவா உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டானா? என்ன அங்கிள் டேப்லெட் இது? ஆ தூக்க மாத்திரை ஜீவா. வயசான வர வியாதி, ஐ மீன் பிபி சுகர் எல்லாம் வந்துருச்சு. படுத்தா எங்கே தூக்கம் வருது? இதை போட்டுக்கிட்டு படுத்தோன்னு வச்சுக்கேன், ரூமுக்குள்ளே யானே வந்து மீச்சாலும் தெரியாது. அதான் சரி. சந்தியா தண்ணி கொண்டாயேன். நீ ஏன்பா நிற்கிற, நீ போய் சாப்பிட்டு போ. ஆ ஓகே அங்கிள். என்னங்க நான் எரிமலை என்பதை காட்டுதே அழகே என் அழகே உன் இளமை எனக்கு தான் போதை ஊட்டுதே பிடித்த ஒரு சுயம்பரமானி தீண்ட வருவது நாகரீகமா மாற்றான் தோட்டத்திலே அந்த புறமா நரகம் அந்த வேதனை நீயும் அறிவாயா சுரங்கம் தங்கச் சுரங்கம் உன்னை மொத்த குத்தகை என்னிடம் விடுவாயா உன்னை கண்டதும் சற்று வளைந்தேன் ஆனால் பிழை என்றதும் தூரம் சந்தியா என்னாச்சுமா? என்னமாச்சு? ஐயோ சாரிங்க, ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு, அதான் இப்படி ஆயிடுச்சு. ஐம் சோ சாரிங்க. பரவாயில்ல விடுமா, போய் சாமி படுத்துக்கிட்ட திருநூறு வச்சிருக்கேன், எடுத்து பூசிட்டு வந்து படு. என்னடாச்சு? கழுத்து ரொம்ப வலிக்குதுடா. அதுதான் புதுசா பொண்ணு கட்டிட்டு வந்திருக்கல, அவளை பிடிச்சி விட சொல்றதானே? டேய் சும்மா இருடா, வலிக்கிற மாதிரி உதைச்சதே அவதான்டா. அப்படி உதைக்கிற மாதிரி என்னடா பண்ணே? நான் ஒண்ணுமே பண்ணலையடா, பேசாம ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டு தூங்கிட்டேன்டா. அதான் மிதிச்சிருக்கா, அப்புறம் மிதிக்காம என்ன பண்ணுவாவா? இப்படி போனா உன்னை அவ மதிக்கவே மாட்டா. நான் கொடுக்கிற லேகியத்தை நீ சாப்பிட்டேன்னு வை, Mari, Sma, Seragadici Parapa. Yenada Legi as the Ragassian. One minute. என்னதான் சாப்பிட்டீங்க? Nothing. Satakuri and solitaire. Either Satakuri hit the Kudram or Gideon. My God. You don't worry. You sleep. Papa, younger good to pouring air. Chick. In the vessel, Renda the Kalanapaniki, Ponda, Yoda, Usul, the Yeni Kudu to Poringla. Day, estate laborers problem. Yanakapra, the Lanidana Pathakapare, other Nanicha, when you could to Pon Mudipan Nakaliana Banapa than Tapapuch. Yanal Tani along good arm dead. Jiva, we could over. Serida Varsula, Avane Varsula. Hey, Jiva, what up? Varenda. Uncle, you put in the car and I'm going to ask for me. Nani water ne? Seri water, எனக்கு வேலை மிச்சம். என்னங்க எனக்கு ரொம்ப தலை வலிக்குது நான் வீட்ல இருந்தே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா எஸ்டேட் போறேனா உன் பையன் சத்தம் போடுறான் உனக்கு தலை வலிங்கற சரி நீ போய் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு சந்தியா உனக்கு தான் வீட்ல தனியா இருக்கணும்னா பயமா இருக்குன்னு சொல்லுவியே ஜீவாவை என்ன துணைக்கு வெச்சுக்க ஜீவா கார்த்தி என்னடா அப்பா இவங்க கூட போய் இருக்க சொல்றாரு He do a prachini on a car. We don't care. Rapitora Jiva Nitonekirpa Yenga Ipa Paravalinga Yenika Talavalikilla Talavali Seria Poiche Nanunga Kuda Barenga Ipadan Talavalin Sona Adukula Talavali Seria Poche Nasolra the Kele Room Lopay or tablet to put Partaka Jiva Patuan. Hey, என்ன சந்தியா? நான் உள்ள வந்தறேன்னு பாதுகாப்பா கதவை தாப்பா போட்டுக்கிட்டியா? ஆனா உனக்கு முன்னாடியே உஷாரா பால்கனி வெளிய வந்துட்டேன். ஏய், எனக்கு இதுவும் வசதியா தான் போச்சு. கையை விடு. 5 நிமிஷம் சுகத்துக்காக என்னால ஆயில் முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாது. ஒரு காலத்துல நாங்கள எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உனக்கு தெரியுமா? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு ராணி மாதிரி இருக்கேன். என் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட்க்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட சவலப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்றது சரியா? வேண்டாம், ப்ளீஸ், இங்கிருந்து போயிடு. போதும்டா, என்ன விட்டுரு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ். ஏய், இதுக்கு வழி பேசிட்டு இருக்க. நானும் பின்னாடி வந்த சும்மா கடந்தவனை சொரண்டி விட்டுட்டு இப்ப போன் பண்ண எப்படி போவ? என்ன விடு. என்ன விடு. நோ. நோ. அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யார் நீங்க? நான் தான் பூர்ணிமா, கார்த்தியோட லவ்வர். யா யா, உள்ள வாங்க வாங்க. யா ஷியோர், கார்த்திகோட அப்பா சொல்லியிருக்காரு. ஓ அம்மா, கார்த்திக் எங்க? அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? இல்லையே, கார்த்திகோட ஃப்ரெண்டு ஜீவா எனக்கு துணைக்கு இருக்காரு. அவங்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னும் இந்த பொறுக்கி கிட்ட பழக்கம் வச்சிருக்கானா? வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். கார்த்தி, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். கார்த்தி, நீ என்ன ஏமாத்திட்ட. நீ ஒரு சீட்டிங் கேரக்டர். ஹே, ஏன்டா செல்ல கோவமா பேசுற? அந்த பொம்பளை பொறுக்கி ஜீவா இப்போ எங்க இருக்கான்? எனக்கு தெரியலையே. போய் சொல்லாத, எனக்கு பிடிக்காது. ஹே, அதான் கேக்குறேன்ல. கார்த்தி, நீ எங்க இருக்க? உன்னை ஏன் நினைச்சிட்டு இருக்க தெரியுமா? இப்போ நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவே. அப்படியா, எங்க இருக்க? ஐயோ, நான் உங்க வீட்ல தான் இருக்கேன். உடனே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா கார்த்தி. கார்த்தி, ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னாச்சு உனக்கு? கார்த்தி, ஏன் இப்படி பயப்படுற? நான் தான். சரி, பாத்தியா ரூம் உனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ ஆமா, என்ன நீ சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? கார்த்தி, இவன் ஒருத்தன் யாரும் காரணம் தெரியாம வந்து தொந்தரவு பண்ணிட்டேன். காஃபி சூடா இருக்கு, வேற ஏதாவது வேணுமா? வேணாம், வேற எதுவும் வேணாம். பூர்ணி, நீ நினைக்கிற மாதிரி ஜீவா கிடையாது பூர்ணி. அவன் ஒரு காலத்துல எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் லைஃப்ல எந்த பொண்ணும் அவனை அட்மையர் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு கூட ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு அவனை வெளியே அனுப்பினப்போ திடீர்னு ஆக்சிடென்ட்டா ஒரு பொண்ணை பார்த்தான். அதிலிருந்து விட்டிருந்தா அவன் பைத்தியமாயிருப்பான். ஃப்ரெண்ட்ஷிப்காக இது கூட பண்ணலனா எப்படி? சரி, இதெல்லாம் நம்புறதும் நம்பாதும் உன் இஷ்டம். நீ இவ்வளோ சொல்கிறதுனால நான் உன்னை கண்டிப்பாக நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு எனக்கும் தெரியும். நாம் அவனோட மனசில் இருக்கிற காயத்துக்கு மருந்தாக இருப்போம். ஓகே. அங்க பார்த்தல்ல என்னதான் சண்டை போட்டுட்டான்னு சந்தோஷமா இருக்காங்கன்னு. காரணம் அவங்க ஜோடி பொருத்தம். உன் மனசு தொட்டு சொல்லு, நீ டிஸ்டர்ப் ஆகல? ஏன் தான் உன்னை நீ இப்படி ஏமாத்திக்கிறியோ? இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல, நீ கூட வந்துடு. நாம இவங்களை விட சந்தோஷமா இருக்கலாம். நான் உன்னை அந்த அளவுக்கு வச்சுப்பேன். என் கூட ப்ளீஸ். டேய் ஜீவா, சீக்கிரம் வாடா. டேய் இதோ வரேன்டா. இங்கே பாரு மருமகளே, எனக்கு ஒரு வேலையை மிச்சம் பண்ணிட்டேன். எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லு. அங்கிள், எனக்கு ஜேர்னலிசத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை அங்கிள். சாதிச்சுட்டு போ. இப்போதானே படிச்சு முடிச்சிருக்கேன். முதல்ல ஏதாவது சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா, ஊர்ல வேற லவ் பண்றதுக்கு மட்டும்தான், கல்யாணம் பண்றதுக்கு நல்ல அடக்கு ஒடுக்குமான பொண்ணா பாருங்க. ஏய் புள்ள, கூட்டிட்டு போய் கோயில்ல தாலி கட்டி எனக்கு ஒரு செலவு மிச்சம். கேளு வேண்டாம். மம்மி சாரி ஆன்ட்டி, நான் உங்களை என் மம்மின்னு நினச்சிட்டேன். டேய் குட்டி, அம்மா இங்கே இருக்கேன்டா. சாரிங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர் புடவை கட்டினதுனால நான் நினச்சிட்டா. வரேன். சந்தியா, உன் கண்ணில் தெரிஞ்ச ஏக்கத்தை நான் பார்த்தேன். இந்த கிழவன் கூட இருந்துன்னா இப்படி மற்றவங்க குழந்தைய தான் உன்னால் கொஞ்சம் முடியும். உனக்குன்னு ஒன்று வேணா, அது என்னால் தான் முடியும். கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? ஏ எல்லாரும் என் முகத்தை பார்த்து காரை தப்பணுமா? அப்படின்னா காலம் முழுக்க மற்றவங்க குழந்தைய தான் கொஞ்சிட்டு இருக்கணும். அங்கிள், நீங்க இங்க இருக்கீங்களா? அங்கிள், நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களுக்காக நான் என்ன ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? என்னம்மா? அங்கிள், இது ஃபேஷியல். இது போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 வயசு கம்மியாகி பளிச்சு ஆயிடுவீங்க. எனக்கு எதுக்குமா அதெல்லாம்? அந்த இவளுக்கு போட்டு விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க ரெண்டு பேருக்கும் தான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்க பாருங்க ப்ளீஸ். எனக்கு வேண்டாம், அவருக்கு வேணும்னா போடு. நான் காசு எல்லாம் கேட்க மாட்டேன், ஃப்ரீ தான். ஓகே ப்ளீஸ், அம்மா பாடுங்க ப்ளீஸ். என்னம்மா அன்பு தொல்லை. சரி சரி நீ பாடு. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? இருங்க அங்கிள், க்ளோஸ் யுவர் மவுத். அங்கிள், இந்த ஃபேஷியல் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ யூத் ஆயிடுவீங்க தெரியுமா? அங்கிள், கண்ணில் இருக்கிற கருவலையும் எல்லாம் போயிடும். இந்த ஃபேஸ் சுருக்கம் எல்லாம் மறைஞ்சிடும். அப்புறம் என்ன, நீங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். வாங்க போற. ரிலாக்ஸ் ஆகணும் அங்கிள். அங்கிள், க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே ஓகே. open your eyes. Okay. Uncle, half an hour asave kudadu. அப்படியே இருக்கணும் ரெண்டு பேரும். கண்ணு முழிச்சிங்க அவ்ளோதான். ஓகே. ஓகே ஓகே. ஹே கார்த்திக், வெளிய பண்ண திட்டுவார்னு சொன்னல. இப்போ பார், half an hour கண்ணு திறக்க முடியாம பண்ணிட்டேன். வெளிய கூட்டிட்டு போ. ஓகே. டன். வா போலாம். ஓகே ஓகே. இந்த ஜீவாவை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஏன் சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாட்டி போனாலும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் எவ்வளோ கண்ட்ரோலாக வளர்ந்துருக்கான் பார்த்தியா. இவனை போய் ஒரு பொண்ணு ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கா பாரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் அவன் காலையில் ஒரு பொண்ணு சாயந்தரம் ஒரு பொண்ணுன்னு சுற்றிட்டு இருக்கான். இவன் என்னடனா எவ்வளோ ஒருத்தி ஏமாற்றிட்டு போனான்னு அவளையே நினச்சி உருகிட்டு இருக்கான். இப்படி ஒரு நல்ல பையனை ஏமாற்றிட்டு போனாலே அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னு வை, அங்கேயே சுட்டு தள்ளிடுவான். ஆமாம், ஏன் சந்தியா பாவம் எங்கெங்கேயோ சுற்றிட்டு கடைசியாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறான். அவன் வாழ்க்கைக்கு நம்ம தான் ஏதாவது செய்யணும். என்ன சந்தியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சத்தத்தையே காணும். அங்கிள். ஆ ஜீவா, வா ஜீவா, ஜூஸ் எடுத்துங்க. ஜீவா, இவ்வளோ நேரம் உன்னை பற்றி தான் சந்தியா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓ, என்ன பண்ணுறது ஜீவா, உன்னை மாதிரி நல்லவங்கள தான் கடவுள் ரொம்ப சோதிக்கிறான். ஜூஸை கொண்டு போய் அவட்ட கொடுப்போம். சந்தியா ஜூஸ் குடிமா. ஏன் டென்ஷன் ஆகுற? நைட்டியா? நான் ஏதோ டவல் நினைச்சிட்டேன். சந்தியா, நம்ம வீட்டுல இருக்கிற அந்த பைத்தியம் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? உங்களோட நைட்டியை எடுத்து முகத்தை துடைக்கிறான். நானா இருந்தா அவன் முகத்துல தீய வச்சு கருக்கி இருப்பேன். ஏன் டென்ஷன் ஆகுற? அவன் ஹாஸ்டல்ல வளர்ந்தவன், டவல்னு நினைச்சிருப்பான். ஐயோ, உங்களுக்கு எல்லாம் அவனை பத்தி எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஹாய், சாரி எங்க எடுத்தீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா உனக்கு? நீயே எடுத்துக்கோ. வாவ், தேங்க்ஸ் அத்தை. ஏய் அத்தை கிட்டன்னு சொன்ன, எங்க மாமாக்கு பொண்டாட்டி தானே நீ, அப்புறம் உன்னை எப்படி கூப்பிடுறது? கொள்ளை போற பாரு உன்னை. சந்தியாவோட சாரி, வாவ், இன்னைக்கு இதை கட்டிக்க வேண்டியதுதான். ஓகே, Sandhya? 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 நான் பாத்ரூம்ல இருக்கேன், வெயிட் பண்ணு. ஓ, பாத்ரூம்ல இருக்கியா? Scoundrel! Hey, sorry. Hey, sorry. What happened to you? Sorry. Rascal! I'm Sandhya. Sorry. Something wrong. Please. Please. Purni! Karthik! Purni! Karthik! Nillu solrala. Hey! Karthik! Purni, venda Purni. Please Purni. Solla venda Purni. Purni, please Purni. Venda Purni, please. Purni venda. Purni, please Purni. Solla venda Purni. Purni, kai eduthu venda Purni. Please un kaala pudhi kekkuren venda. Salavada Purni, Salavada Karthi, what are you doing? Hey, what are you doing? Hey, Purni! Hey Karthi. Hey Macha. Hey Karthi. You don't like to Sabda Marpa? Sapra out there. Chilada. Hey, young looking customer. Now you know the love feeling learn the po. Change cooking a goodie one day. Neither day in a pathita. New Adia Madri Urku pen my friends or a conjugal spend pandra. One could change Kadiko. Ingelati Nampathagra. Please, ra, solve the kelda. Inda, sapra. Vanda da macha. Dey, sapra na uti oranda. Vanda da. Please, ra. Vanda, please, sonna kelda. Dey, yanek ni pannalla. Unak naana pannu. Sapra. Hello, KKP Travels ah? நான் இங்க கொடைக்கானல்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு சென்னைக்கு போக ஒரு டிக்கெட் கிடைக்குமா? ஷூரா கிடைக்குமா? ஓகே. Thank you. என்னடா மச்சான்? இன்னைக்கே போறியா? அதுவும் நல்லதுக்கு தான். நீ எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போறியோ அவ்வளவு நல்லது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க இருக்க வழியில நான் பாத்துக்கறேன். நான் பாத்துக்கறேன்டா. என்னங்க? நீங்க கொஞ்சம் சொல்லலாம்ல. டேய் எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. வரேன்டா. சாயந்தரம் வரைக்கும் நேரம் இருக்கு. எங்கயாவது வெளியே போயிட்டு வரலாம் வா. வந்துட்டேன்டா. கார்த்தி, ஊருக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? இல்லப்பா, மனசு கொஞ்சம் சரியில்லை. வெளியே போயிட்டு ஓகே. சீக்கிரம் வந்துருங்க. டேக் கேர். ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. டேய், அவர் சொல்ற மாதிரி ஊருக்கு போற நேரத்துல வீட்லயே இருக்கலாம்ல. மனசே சரியில்லடா. கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். ஏண்டா ஊருக்கு போயிட்டா பாத்துப்பல்ல? நீ தைரியமா போயிட்டு வாடா. எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீ இங்கேயே இருந்தா பூர்ணி ஞாபகத்துல என்ன மாதிரி ஆயிடுவ. அதனாலதான் ஒரு சேஞ்ச் வேணும் உனக்கு. நீ பசங்க கூட போய் சந்தோஷமா இருந்துட்டு வா. என்ன, நீ இருக்கிற தைரியத்துல தான்டா நான் ஊருக்கே போறேன். நான் பாத்துக்கிறேன்டா. கவலைப்படாம போயிட்டு வா. Cheers. உன் கூட கொஞ்சம் பேசணும் கார்த்திக். எனக்கே துரோகம் பண்ணிருக்கியா? நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாதா? கொல்லாம விட மாட்டேன். மச்சான், மொபைல் கீழே விழுந்துடுச்சு. அதை கொஞ்சம் எடுத்துக்கூட ப்ளீஸ். போறேன்டா. நீ குடிச்ச பீர்ல நான் தான் விஷத்தை கலந்தேன். டேய் நீயா நீயா பண்ண? ஏண்டா நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து போட்ட சட்டை ஹாஸ்டல் ஃபீஸ் ஏன் நீ போட்ட ஜட்டி வரைக்கும் நான் உனக்கு போட்ட பிச்சடா. ஆமாண்டா எல்லாமே நீ கொடுத்ததுதான்டா. அவ்வளவு செஞ்சு எனக்கு எப்பறம் துரோகம் செய்ய மனசு வந்து சொல்லுங்க. அதான் அதான்டா நீ குடிச்ச பீர்ல விஷம் கலந்த உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிலாம் இந்த உலகத்துல உயிரோடவே இருக்க கூடாதுடா. ஆமாண்டா உயிரோட இருக்க கூடாது, உயிரோடவே இருக்க கூடாது. அதனாலதான்டா நீ எனக்காக விஷங்களை வச்சு பேர நான் உனக்கு மாத்தி வச்சேன். சாரி மச்சான். சந்தியா எங்க போயிட்டு அவன் பிரச்சனை அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எப்ப பாரு எஸ்டேட் போயிடுறான். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். யார்கிட்ட சொல்றது? பூர்ணிமா செத்து போயிட்டால அந்த சோகத்துல நம்ம கார்த்தி தற்கொலை பண்ணிக்கிட்டான். கார்த்திக் என்னடா பண்ண? கார்த்திக் என்ன பண்ண? என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுடா? சொல்லி தரடா. என்னாச்சு சொல்லுடா. டேய் கார்த்திக் என்னடா பண்ண? பாடியை யார் முதல்ல பார்த்தது? அவரை மட்டும் கொஞ்சம் ஃபர்தரா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க என்கொயரிக்காக. அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? முதல்ல ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கள். பாடியை மார்ச்சூரிக்கு அனுப்பி வைங்க. மற்ற விஷயங்கள்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். பப்ளிக்கை கிளியர் பண்ணுங்கள். பப்ளிக்கெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். யோ இன்னைக்கு கோயிலில் கரகாட்டம் நடக்குது, அங்கே போய் வேடிக்கை பாருங்க. என்னையா பண்ணுறீங்க? ஏய் என்னையா பப்ளிக் பார்த்துட்ருக்கீங்க? போங்க விளையுங்க விளையுங்க. என்ன வேடிக்கைங்க? நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்கள்ல சாட்சி சொல்ல. இப்போ பாரு துண்டக்கானன் துணியக்கானன் எல்லோரும் ஓடுவானுங்க. என்னைக்கு தான் திருந்த போறானுங்களோ. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? சாரி சார் சாரி. நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசலாம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த கொடைக்கானல்லையே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நீங்க. உங்க வீட்டுல அடுத்தடுத்து இப்படி ஒரு சம்பவங்கிறது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆனா இட்ஸ் அ கிளியர் கேஸ். இது கண்டிப்பா ஒரு சூசைட் கேஸ் தான். மற்றபடி இந்த டெத்தில் உங்களுக்கு வேற யார் மேலே டவுட் இருக்கா சார்? எனக்கு என் பையனுக்கு யாருமே இல்லையே சார். ஆம்புலன்ஸ் வந்து பாருங்க. பாடியை மார்ச் வரைக்கும் சொல்லுங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சார், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். யாருக்கும் சாப்பிட்ற ஐடியாவே இல்லையா? எத்தனை நாள் தான் போனோம்னு நினச்சி பட்னியாக இருப்பீங்க? எங்களுக்கு மட்டும் சோகமே இல்லையா? சாப்பிடுங்க, சாப்பிடு பாப்பா, எடுத்துக்கோ. அவங்க வேறு மேலே பட்னியாக இருப்பாங்க. நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். சந்தியா, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, சாப்பாடு இருக்கு. ஏய், என்ன சந்தியா இது? தூக்க மாத்திரியா? ஓ, சூசைட் பண்ணிக்க போறியா? பண்ணிக்க 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 சந்தியா. ஓ, 20 மாத்திரியா? நீ இதை போட்டுக்கோ. நீ சாகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். எனக்கு அது போதும். நான் என் வாழ்க்கையில் நினச்சதை ஒரு முறையாவது வாழ்ந்துருவேன். அப்புறம் அப்படியே உன் பக்கத்தில் படுத்து செத்து போயிடுவேன். என்ன ஆகும் யோசிச்சுப்பாரு. புருஷன் அவர் தற்கொலை பண்ணிப்பாரு. நம்ம 2 பேரும் இந்த மாதிரின்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் எந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியோ அது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். சரி, சாப்பிடு சாப்பிடு, சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுக்கோ போட்டுக்கோ, எல்லாத்தையும் போட்டுக்கோ போட்டுக்கோமா. ஏ, என்னாச்சு? ஏண்டா என்ன நிம்மதியா சாக கூட விட மாட்டேங்கிற? ஏய், டென்ஷன் ஆகாத சந்தியா, நான் இருக்கேன்ல. உன்னை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு. போறவங்க போட்டோம், உன் புருஷன் மட்டும்தான் இருக்கான். அவனே நான் கொன்னுடுறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் தானே. ஆனா உடனே அவனை கொன்னு வச்சுக்க, எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையா கொள்றேன். அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. நாம 2 பேரும் சண்டை நல்லா வாழணும் சந்தியா. என்ன சந்தியா, ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு என் பின்னாடியே வந்தியா? உலகத்தில் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துப்ப. இது குழந்தை சந்தியா. உங்ககிட்ட பேசணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க என் புருஷனையும் எழுந்துருவேணும்னு. உன்னை இப்படியே விட்டா நீ அவரையும் கொன்னுடுவேன். இதெல்லாம் நீ பண்றதுக்கு காரணம் நான் தானே. என்ன நீ அடைஞ்சிட்டா? உன்னோட ஆசை அடங்கிடும்ல. அதுக்கப்புறம் நீ என்ன தொல்லை பண்ணக்கூடாது. இப்ப வேண்டாம், நாளைக்கு மலைக்கு மேல இருக்கிற அருவிக்கு வந்துரு. சந்தியா உன் கையில நான் சாகுறதுன்னு எனக்கு சந்தோஷம் தான் சந்தியா. உயிரோட இருக்கல அது போது சந்தியா அது போதும் சந்தியா சந்தியா நல்லா சிரி. இப்படிதான் நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு அது போதும் சந்தியா. கார்த்தி பூரணி இங்க வாங்கல, வரமாட்டீங்களா? இப்போ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. வாழ்க்கை பூரா நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம்.